இன்னொன்று கோவம் போலியா? நான் ஏன் இப்படி பண்ணு தெரியுமா? சந்தியா சந்தியா மாதிரி இல்லாமல் வேற யார் மாதிரி இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. நான் கோயம்புத்தூரில் பார்த்து பழகி லவ் பண்ண பொண்ணு தான் எனக்கு இஷ்டம். எனக்கு என் சந்தியா சந்தியாவாக இருக்கணும். நான் ஸ்ருதியை கூட்டு வந்ததே உன்னை பார்த்துக்கிறதுக்கு தான். நீ ஸ்ருதியை பார்த்து இன்செக்யூரா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லையே இங்கே. அண்ட் ஸ்ருதி இஸ் வெரி நைஸ் கேர்ள். சரி, யூ டேக் கேர், லவ் யூ டா, பாய். அருண் ஓகே, ஆனா இவளை நம்ப முடியாது. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவளை வீட்டை விட்டு வெளியில துரத்தணும். கடந்த 10 வருஷமா மானச சரோவர்ல தியானத்துல இருந்த நம்ம மகாஞானி, அதோட ஆன்மீகத்துல புகழ் பெற்ற சோம்நாத் பாபா நேத்தோட அவரோட தியானத்தை முடிச்சுட்டு ஆசிரமத்துக்கு வந்திருக்காரு. சர்வே ஜனா சுகினோ பவத் யக்ஞானா ஸ்ரீயஸ் பரஸ்பர. மக்கள் நலனுக்காகத்தான் கடந்த 10 வருஷமா நான் தியானம் பண்றேன். ஆமா பாபாஜி, உங்களோட உதவி தேவைப்படுறவங்க எப்படி உங்களை அணுகிறது? எப்படி வேணா வந்து பாக்கலாம், வர்றவங்க வரலாம். இல்லைன்னா நீங்க யூஸ் பண்ற Facebook, Twitter, WhatsApp, மொபைல் எதுல வேணா சந்திக்கலாம். பாபா, நீங்க டெக்னாலஜி யூஸ் பண்றீங்களா? டெக்னாலஜியை கடவுள் எப்பவோ உருவாக்கிட்டாரு, அதை எப்படி பயன்படுத்தணும்னு நீங்க இப்ப கத்துக்கிறீங்க. உங்க வார்த்தையை பயணம் பண்றதுக்காக காத்தையும், நீங்க சேட்டலைட்டை வச்சு விஞ்ஞான ரீதியா 3G 4G பயன்படுத்திக்கிறதுக்காக கடவுள் அந்த ஆகாயத்தை படைச்சிருக்காரு. அதனாலதான் நீங்க இப்ப இதெல்லாம் அனுபவம். வணக்கம் பாபா. மனுஷனோட அறிவை விட அந்த ஈசனோட படைப்பு எவ்வளவோ உயர்ந்தது. நான் அடைஞ்ச இந்த ஞானத்தை மக்களுக்கு சொல்லி
குட் மார்னிங் பேபி. ஸ்ருதி, ஸ்ருதி கிளம்பி போயிட்டா. கிளம்பி போயிட்டாலா? கிஷோரோட ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லையாமா, அதனால வந்து கூட்டிட்டு போயிட்டான். அப்படியா, அது சரி. நீ எங்க கிளம்புற? அவ ரூம் லாக் பண்ணிட்டு போயிட்டா. கீஸ் வந்து வாங்கிட்டு போடன்னு கிஷோர் சொல்லிருந்தா, அதனால கீஸ் எடுத்துட்டு போயிட்டாலா? இங்க யாரும் இல்லையே. காலனி பசங்களா இருக்கும். நீ போகும்போது பவர் போயிடுச்சு, அதனால்தான் சவுண்ட் வந்திருக்காத. அருண், ஆர் யூ ரியலி ஓகே? யா, ஐ அம் ஓகே. இரு வந்துடுறேன். தீபக், பார் மச்சான், நீ தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க. இதெல்லாம் காமன் தான்டா. இதுல என்னடா காமன்? நான் பத்து வாட்டி பத்த வச்சாலும் எரியாத கேண்டில் தானா அது எப்படி எரியும்? சரி, உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். நார்மலா நீ நிறைய டைம் பாத்திருப்ப மெஜிசியன்ஸ் ஃபயரை பத்த வைக்கிறத. அது எப்படி பண்றாங்கன்னு தெரியுமா? முதல்ல எந்த இடத்துல ட்ரிக் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல அமோனியாவை ஸ்ப்ரே பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் கையால காத்துல ஜிங்கை ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அமோனியம் ஜிங்க் ரியாக்ட் ஆகிறதுனால ஃபயர் ஆகும். அப்படிதான்டா உன் வீட்லையும் கூட? ஆமாடா, டெய்லி வீட்டில் மேஜிக் ஷோ பண்ணி தான் சுத்திட்டு இருக்கேன். நான் அப்படி சொல்லலடா. உன் ஏரியாவை சுத்தி நிறைய கெமிக்கல் ஃபேக்டரிஸ் இருக்கு. காத்து மூலமா வர கெமிக்கலால கூட அப்படி நடந்திருக்கலாம். எப்படிடா, அதுவும் வீட்டுக்குள்ள எப்படி? ஏன்டா நடக்காது? நமக்கு சின்ன வயசுல சொல்லி தந்த கொள்ளிவாய் பிசாசு இந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆளுதான். சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. உங்க வீட்டுல ஃபயர் ஆனப்போ விண்டோஸ் ஓபன்ல இருந்ததா க்ளோஸ்ல இருந்ததா? ஓபன்ல தான இருந்தது. காத்து டிராவல் ஆகுற எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி ஃபயர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குடா. அப்படின்னா எங்க வீட்டுல பேய் இல்லைன்னு சொல்றியா?